सुव्रतस्सु मुखस्सूक्ष्मस्सु घोषस्सुखतस्सुहृत् मनोहरोजितक्रोधो वीरबाहुर्विदारणः। கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 457வது திருநாமம் சுமுகஹா என்பது அடியேனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமிகள் அவரை பற்றி அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை நம்முடைய 1000 கதைகள் நிகழ்ச்சியிலேயே நாம் பார்த்து இருக்கிறோம். அப்படி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவர் வடுவூரிலே எழுந்தருளி இருந்த காலம். வடுவூர் ராமனுக்காக மந்தஸ்மித ராமாயணம் என்ற புன்னகை ராமாயணம், ராமனுடைய புன்னகையை அனுபவித்து ராமாயண சம்பவங்களோடு அதை தொடர்பு படுத்தி அவர் அருளினார் என்பதை நாம் ஒரு சீரீஸாகவே பார்த்தோம். அவ்வாறு ஒரு சமயம் அவர் வடுவூரிலே வாழ்ந்து வந்த காலத்திலே வடுவூரில் ராமனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெற்று வந்தது. அர்ச்சக சுவாமி தீட்சிதர் அந்த அபிஷேகத்தை செய்து வருகிறார். அப்போது வில்லூர் சுவாமி கைகூப்பி நின்று கொண்டு அந்த சீதாராமர்கள் சேர்த்தி நடைபெறும் திருமஞ்சனத்தை சேவித்து கொண்டிருந்தார். அப்போ அர்ச்சகர் என்ன பண்ணாராம், பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சுட்டு அந்த நிறைய கற்பூரம் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தட்டு அதை வந்து பக்கத்தில் இருந்த வில்லூர் சுவாமி கையில் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தார். கொடுத்துட்டு தன்னுடைய அடுத்த பணியை பார்க்க போகிறார் அர்ச்சகர். இவர் அந்த தட்டை கையிலே வாங்கி கொண்டாராம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இவரோட கையில் அவ்வளவு சூடு தாங்க முடியாது, நிறைய கற்பூரம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த சூட்டோட கையில் அந்த தட்டை வாங்கினவாறே அந்த கற்பூரத்தின் வெப்பம் அவர் கையில் சுட்டதாம். அந்த சூட்டை அவரால் பொறுத்துக்க முடியல. அதே நேரம் அர்ச்சகர் அவர் கையில் தட்டை கொடுத்துருக்காரு, இதை வாங்கி கீழே வைக்கலாமானோ ஒரு யோஜனையாக இருக்குது. கையிலேயே வைத்து கொண்டிருந்தாராம். ஆனால் இவர் கை நடுங்குவதை பார்த்துட்டு அர்ச்சக சுவாமி வாங்கிவிட்டார் தட்டை, இங்கே குடும்ப சுவாமி அப்படின்னு வாங்கி அவர் எடுத்து கீழே வச்சுட்டார். ஆனால் அந்த சில வினாடிகள் தட்டை பிடித்திருந்ததே அவர் கையில் பார்த்தா பெருத்த தீக்காயமாக ஆகிவிட்டது. அந்த தீக்காயம் எரிச்சல் வலி, அந்த வலியோட வடுவூர் ராமனுடைய முகத்தை தரிசித்தாராம். ராமனுடைய முகத்தில் பார்த்தால் அதே மாறாத புன்னகை. அப்போது நாம் தான் என்ன சொல்லுவோம், என்ன நான் இந்த மாதிரி காயப்பட்டிருக்கேன், ஆனால் நீ பாட்டுக்கு இப்படி சிரிக்கிறாயே என்று நாம் இறைவனையே பார்த்து கேள்வி கேட்டுடுவோம். ஆனால் வில்லூர் சுவாமி அப்போது கூட கையில் அவ்வளவு எரிச்சலோடு ராமனை பார்த்து சொன்னாரா, ராமா உன்னுடைய புன்னகை தாண்டா இதுக்கு மருந்தாக இருக்குன்னார். உன்னுடைய புன்னகை தேன் சிந்துகிறது, அமுதை சிந்துகிறது. அப்படியே ஒரு தீக்காயத்தில் தேனை தடவினா எப்படி இருக்கும், அதுபோல் உன் புன்னகையை பார்க்கும்போது எனக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது. உன் புன்னகையை பார்க்கும்போது என் வலியெல்லாம் மறந்து போகிறது. மேலும் உன் புன்னகை எனக்கு தத்துவத்தையும் உணர்த்துகிறது. நான் முன்ஜென்மங்களில் நிறையா பாப்பம் பண்ணியிருப்பேன், அந்த பாப்பத்துக்கான தண்டனையை கொடுத்து என்னை நீ தூய்மையாக்கி இருக்கிறாய். பக்தன் தூய்மையாயிட்டாங்கிற மகிழ்ச்சியிலே நீ சிரிக்கிறாயின்னு நான் புரிந்து கொள்கிறேன்னு ராமனை பார்த்து கை கூப்பிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு திரும்ப வருகிறார். அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தபோது வில்லூர் சுவாமியினுடைய தேவிகள் மனைவி அவர் இவரோட கையை பார்த்துட்டு, என்ன சுவாமி இது இவ்வளோ பெரிய தீக்காயமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது மருந்து போடணுமே என்று சொன்னார். ஆனால் அப்போது அவர் ரொம்ப வறுமையிலே இருந்த காலம், அதனால் மருந்து போடுவதற்கு கூட மருந்து வாங்குவதற்கு கூட அவர்களுக்கு வசதி இல்லை. அப்போ அடடா மருந்து வாங்கவும் வசதி இல்லையே, நம்ம என்ன செய்வது என்று சொன்னபோது வில்லூர் சுவாமி சொன்னாராம், அதெல்லாம் கவலைப்படாத, ராமன் அவன் புன்னகையாலேயே எனக்கு மருந்து போட்டுட்டான். ராகவன் என்று ராமனை சொல்வார்கள். ராகவன் ஏற்கனவே அவனுடைய புன்னகையால் என் கையில் தேனை தடவிட்டான், நாமே பயப்படணும், ராமன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டார். இருந்தாலும் அவருடைய தேவிகள் மனைவி வந்து ரொம்ப ஏங்கி கொண்டு இருந்தாராம், என்னடா இது இந்த மாதிரி காயமாகிவிட்டதே, இது ஏதாவது இன்னும் புண்ணாகிவிட்டால் என்ன செய்வது என்று வருந்தி கொண்டிருந்தார். அப்போது வில்லூர் சுவாமிக்கு அடுத்த இல்லம் அதே வடுவூரில், அங்கே ஒருவர் ராகவன் என்று பெயர் பெற்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் என்ன பண்ணார், அன்றைக்கு வடுவூரிலே அந்த ராமர் திருக்கோவிலிலே உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியில், ஸ்ரீமத் அகோபில மட்டத்துக்கு சொந்தமான லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி, அங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனம்லாம் பண்ணியிருக்கார். அந்த திருமஞ்சனத்திலே தேனும் பயன்படுத்தப்பட்டது. அதில் தேன் திருமஞ்சனம் ஆகி மீதம் இருந்த தேன் அதை தன் இல்லத்துக்கு கொண்டு வந்திருந்தார். அப்போ இவருக்கு கையில் காயம்பட்டு இருப்பதை அறிந்த அவர், ஆகா பெருமாளுக்கு சமர்ப்பித்த மீதம் தேன் நம்மிடம் இருக்கிறதே, அதை கொடுத்து இவருடைய கையிலே உள்ள அந்த தீக்காயத்துக்கு மருந்தாக இடலாம் என்று கருதி அந்த ராகவன் என்று பெயர் பெற்ற நபர், லக்ஷ்மி நரசிம்மனுக்கு தேனால் திருமஞ்சனம் பண்ணவர், அந்த தேனை எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், இந்த தேனை உங்கள் கையிலே அணிந்து கொள்ளுங்கள், இந்த தேன் தடவினா கொஞ்சம் தீக்காயத்துக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி ஒரு மயிலிறகால அந்த தேனை இவருடைய அந்த தீக்காயத்தின் மேலே தடவினாராம். அப்போது வில்லூர் சுவாமி தாரதாரையாக கண்ணீர் விட்டாராம். அப்போது அவருடைய மனைவி கேட்டாராம், ஏன் அழுகிறீர்கள், ஏதாவது வலிக்கிறதா என்று கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாரா, நான் வலியினால் கண்ணீர் விடலை, ஆனந்த கண்ணீர் விடுறேன், நான் உங்ககிட்ட என்ன வார்த்தை சொன்னேன், ராகவன் பார்த்துப்பான், என்ன காயமாக இருந்தாலும் அவன் புன்னகையாலேயே தேன் போட்டான், ராகவன் பார்த்துப்பான்னு சொன்னேன் இல்லையா, அதே ராகவன் என்று ராமனுடைய பெயருடைய ஒருத்தரை அனுப்பி அவருக்கு எனக்கு தீக்காயம் ஏற்பட்டதுங்கிற தெரியப்படுத்தி கொஞ்சம் திருமஞ்சனத்தில் தேன் மீதம் இருக்கும்படியாக அவனே லீலை பண்ணி
அந்த தேனை எனக்கு உணவு கொடுக்கும்படியா பண்ணியிருக்கானே. அப்ப என் ராமன் என் மேல எவ்வளவோ அன்பு வச்சிருக்காங்கிறது இதை பார்த்தா புரியுறது இல்லையா? நாம் பகவான் மீது எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறோங்கிறது கேள்விக்குறி. ஆனால் அந்த பகவான் நம்ம ஒத்தொத்தர் மீதும் எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கிறதுக்கு இது போன்ற எவ்வளவு சம்பவங்கள் சான்றா இருக்கு என்று சொல்ல, அந்த தேனை இவர் வந்து தடவி விடுகிறார். அந்த தேனை தடவி கொண்டு இருக்கும் போதே அவர் ஆசு கவி அல்லவா, அதனால அப்படியே அவருடைய திருவாயிலிருந்து ஒரு ஸ்லோகம் வந்தது. இந்த ஸ்லோகமும் அவர் பாடிய மந்தஸ்மித ராமாயணம்ங்கிற புன்னகை ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகமாகவே அமைந்திருக்கு. அவர் வடுவூர் ராமனை பார்த்து சொல்கிறார், கற்பூர தப்தம் கரையோர் மமத்துவம் பிரதாய பாத்திரம் வியதிதம் விதாய மகௌஷதம் சாத மது பிரதாய மந்தஸ்மிதம் ராகவ சந்தனோஷி. ஏ ராகவா, வடுவூரில் கோவில் கொண்ட ராகவா, நீ என் பாபங்களை போக்க வேண்டும் என்பதற்காக சூடாக கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும் தட்டையும் அர்ச்சகர் மூலமாக கொடுத்தாய். கொடுத்து என் பாபத்தை போக்கிவிட்டு நீ சிரித்தாய். இப்போது உன் பெயருடைய ராகவன் என்ற ஒருவரையை அனுப்பி, அதுவும் திருமஞ்சனத்துக்கு மீதம் இருந்த அந்த தேன் அதை கொடுத்து அனுப்பி, அந்த தேனை என் கையிலே இட்டு அதன் மூலமாக இந்த காயத்துக்கு மருந்தையும் கொடுத்து அனுப்பி பக்தனின் காயத்தை ஆற்றிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியிலும் புன்னகை செய்கிறாய். அப்போ ராமா, உன் புன்னகை எனக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறதுனார். என்ன தத்துவம்னா, எல்லா நேரத்திலும் நாமும் சிரிப்போடு புன்சிரிப்போடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்கிறோம் அல்லவா, கட்டம் வந்தாலும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தாண்டா நீ காட்டுற. ஏன்னா பகவானுடைய அந்த ராமனுடைய புன்னகை நமக்கு என்ன சொல்கிறதுன்னா, நடப்பதெல்லாம் என்னுடைய லீலைன்னு புரிஞ்சுக்கோங்கிறான். அதனால தான் சிரிக்கிறான். அவனுடைய விளையாட்டு அத்தனையும், இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல், இந்த உலகத்தினுடைய நிர்வாகம் எல்லாத்தையும் விளையாட்டாக அவலீலையாக பகவான் பண்ணுறான். விளையாட்டுங்கிறதுக்காக இட்டபடி பண்ணுறான்னு எடுத்துக்கக்கூடாது. அதற்குன்னு பகவானே சில விதிகளை வகுத்து, அந்த விதிப்படி, விளையாட்டுனா ஒரு ரூல் இருக்கும் இல்லையா, அந்த ரூல் படி அவன் இந்த உலக நிர்வாகத்தை நடத்துகிறான். அதனால் ராமா, அத்தனையும் உன்னுடைய விளையாட்டு லீலை என்பதை உணர்த்தத்தான் அப்படி ஒரு புன்னகையோடு நீ எழுந்தொழியிருக்கிறாய். இதை பார்க்கும்போதெல்லாம் வாழ்க்கையில் இன்பம் துன்பம்னு எது வந்தாலும் நாமும் அதை எப்படி சரி, எல்லாம் பகவானுடைய லீலை, நமது நன்மைக்காகத்தான் பகவான் செய்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டுங்கிறத நீ புன்னகையாலே உணர்த்துகிறாயே. ஏன்னா என் மருத்துவங்கிற முறையில் சொல்கிறேன், இப்போ இந்த ஈசிஜி பார்க்குறோம் இல்லையா, ஈசிஜியில் பார்த்தா PQRST அப்படின்னு அந்த வேவ்ஸ் போடுவோம். அதில் பார்த்தா ஆர் வேவுங்கிறது மேலே போகும், எஸ் வேவுங்கிறது கீழே வரும். அப்படி ஈசிஜி மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டு வந்தாதான் பேஷண்ட் நல்லா ஆரோக்கியமாக உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். அந்த ஈசிஜி ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், பேஷண்ட் ஹோகையான்னு அர்த்தம். அதுபோல தான் வாழ்க்கைனா அதில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். மேடு பள்ளம் இல்லாமல் வாழ்வில் என்ன சந்தோஷம், பாறைகள் நீங்கினால் ஓடைக்கிள்ளை சங்கீதம் என்று ஒரு புதுக்கவிஞர் கூட சொல்கிறார். அதனால் வாழ்க்கைனா இன்பம் துன்பம் மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும். அது இருந்தால் தான் வாழ்க்கையில் உயிரோட்டம்னு அர்த்தம். வாழ்க்கையும் ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடுச்சுன்னா அது ஈசிஜி ஸ்ட்ரெயிட் லைன் ஆன மாதிரி தான். வாழ்க்கையும் ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு உயிரோட்டம் என்பதே வாழ்வில் இருக்காது. அதனால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை வைகுண்டம் போயிட்டால் பேரானந்தம் பகவான் அனுபவிக்க போகிறோம், அது வேறு, அது உலகியலுக்கே அப்பாற்பட்டது. இந்த உலகில் இருக்கும் வரை இன்பம் துன்பம் எல்லாம் தான் வரும், அது அவன் லீலை என்று புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு நாம் ஏற்க வேண்டுங்கிறத காட்டுறான். அதை உணர்த்தத்தான் அவன் எப்போதும் புன்னகையோடையே எழுந்துள்ளியிருக்கிறான். அதனால தான் பாருங்கள், வடுவூர் ராமனுடைய புன்னகைன்னு மட்டும் இல்லை, அவன் புன்னகைக்காக பேர் போனவன். நீங்கள் எந்த ஊரில் போய் எந்த பெருமாளை சேவித்தாலும் பாருங்கள், புன்னகை பூத்த முகத்தோடு தான் எழுந்துருடி இருப்பார். ஏன்னா அவரை சேவிக்கும் போது நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இருக்கிறார், நாமும் அதுபோல் சிரித்து வாழ வேண்டும். அடுத்து உலகிலே எது நடந்தாலும் அந்த புன்னகையோடு இருக்கானே பகவான், அவனுடைய லீலை தான் அது. அப்போ அல்டிமேட்டாக ஒரு நன்மை தான் அது நமக்கு செய்யப்போகிறது. எந்த தீமையாக இருந்தாலும், வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் வந்தாலும் அதனாலும் நிச்சயமாக ஒரு நன்மை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஒவ்வொரு கோவிலையும் புன்னகை பூத்தபடி விளக்கி பகவான் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். நரநாராயணராக அவதரித்த போது அந்த நரநாராயண பகவான் அவன் யாரை தியானித்தார்? அந்த நரனும் சரி நாராயணனும் சரி தன்னைத்தான் தியானிக்க போகிறார். அவர் தான் பரமாத்மா. ஜீவாத்மாக்களாகிய நாம் பரமாத்மாவான அவனை தியானிப்போம். பரமாத்மா அவனே வந்தால் அவனால் வேற யாரை தியானிக்க முடியும்? அவன் தான் பெரியவர். அதனால் நாராயணனாகவும் நரனாகவும் அவதரித்த பகவான் தன்னுடைய அந்த புன்னகை பூத்த முகம் அதை தானே தியானித்து கொண்டிருந்தான். அந்த தன் புன்னகை பூத்த முகத்தை தானே தியானித்ததாலே அந்த நரநாராயண அவதாரத்திலும் பகவான் மாறாத புன்னகையோடு விளங்கினான். எந்த கோவிலையும் பாருங்கள், பகவானுடைய புன்னகைங்கிறது அதே மாதிரி இருக்கும். அந்த புன்னகைங்கிறது என்றுமே குன்றி விடாது. அப்போது அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா என்னும்படி அப்போது பூத்த செந்தாமரை போன்ற அந்த மந்தஸ்மிதம் என்னும் புன்னகையோடையே பகவான் எப்போதும் எழுந்தருளியிருக்கிறான். அவ்வாறு எழுந்தருளியிருந்து நாமும் அப்படி மாறாத புன்னகையோடு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். மேலும் ஒருத்தர் தியானத்தில் ஈடுபடுறாருனாலும் அந்த தியானத்தில் இருப்பவரும் ஒரு ஆனந்தத்தோடும் அன்போடும் அப்படி ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு பகவானை தியானிக்க வேண்டும். ஏன்னா தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிலர் என்ன செய்வார்கள்னா,
அப்படியே வருத்தத்தோடு, என்ன இறைவா என்னை போய் இப்படி உட்கார வச்சு தியானம் பண்ண வச்சுட்டியே, நான்லாம் எப்படி என்ஜாய் பண்ண வேண்டியவன், என்னை போய் இப்படி உட்கார வச்சு தியானம் பண்ணால் எனக்கு வருமானலாம் தியானித்தால் அந்த தியானம் என்பது கைகூடாது. ஒரு மெல்லிய புன்னகையோடு, ஒரு மகிழ்ச்சியோடு, இறைவனை தரிசிக்கிறோம் என்கிற ஒரு ஆனந்தத்தோடு, இறைவன் மீது அன்போடு உள்ளம் கசிந்து உருகி அப்படி தியானம் பண்ணுறதுங்கிறது தான் உண்மையான தியானம். அப்போது அந்த தியானத்திலே நம்ம ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் வில்லூர் சுவாமியோட வரலாற்றை ஏன் சொன்னேன்னா, 1000 கட்டம் பகவான் கொடுத்தாலும் அதையும் அவன் புன்னகையை பார்த்து நீ என் நன்மைக்கு தாண்டா செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்றுன்னு போகிறார் பாருங்க. அந்த மாதிரி என்ன இன்ப துன்பங்கள் வந்தாலும் மாறாத புன்னகையோடு நாம் அந்த தியானத்திலே இறைவனை தியானிக்க வேண்டும்னு உணர்த்த தான் புன்னகை பூத்த முகத்தோடு நரநாராயண அவதாரத்திலும் பகவான் தியானத்திலே ஈடுபட்டு இருக்கிறான். அப்படி புன்னகை பூத்த முகத்தோடு எழுந்தருளியிருந்து தானும் தன்னை தியானிப்பவருக்கு அந்த புன்னகை பூத்த முகத்தோடு காட்சியளிப்பதாலே சுமுகா என்று நரநாராயண பகவான் அழைக்கப்படுகிறார். சுமுகா என்றால் பராசர பட்டருடைய விளக்க உரை, தியாத்ரு நாம் சுப்பிரசன்னம் எது முகம் ச சுமுக ஸ்மிருதகா, யாருடைய முகம் தியானம் செய்பவர்களுக்கு பிரசன்னமாக பிளசண்டா புன்னகை பூத்த முகமாக திகழ்கிறதோ அந்த முகத்தை உடையவன்தான் சுமுகா, புன்னகை பூத்த முகம் படைத்தவர் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி தியானத்திலே ஈடுபட்டு எப்போதும் புன்னகை பூத்த முகத்தோடு விளங்குவதால் அந்த புன்னகை எப்படி, அதையும் பராசரப்பட்டு விளக்குகிறார். அவிகிருத்த பிரசன்ன மனோகர முகத்வாத்துன்ற, அதாவது அவிகிருத்தனா மாறுதலே இல்லாத புன்னகை, பிரசன்ன அழகான புன்னகை, மனோகர காண்பவருடைய அந்த மனங்களையெல்லாம் ஈர்க்கக்கூடியதான புன்னகை, அப்படிப்பட்ட அழகான புன்னகையோடு கூடிய முகத்தோடு விளங்குவதாலே சுமுகா அழகிய புன்னகையோடு கூடிய முகம் கொண்டவர் என்று நரநாராயண பெருமான் அழைக்கப்படுகிறார். சகஸ்ரநாமத்தின் 457வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சுமுகாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் என்றென்றும் சிரித்து வாழும்படி, பிறர் சிரிக்க வாழாமல் நாம் சிரித்து வாழும்படி அந்த பகவான் அருள் புரிவான். நன்றி, வணக்கம். என்ன ஒரு அழகான ஒரு நாமம், என்ன ஒரு அற்புதமான ஒரு கதை. கேட்ட நல்ல விஷயத்தை நம்மளோட வச்சுக்காம 4 பேரோடு அதை பகிர்ந்துக்கிறது ஒரு தனி அலாதி. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் 6 மணிக்கு வேறொரு நாமத்துடனும் கதையுடனும் சந்திக்கின்றோம்.